வெல்கம் பேக் டு தி சேனல் நிவீஸ் 360. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்து சன்டான் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வீட்லயே ஈஸியா கிடைக்கும். நம்ம அதை வச்சுதான் பண்ண போறோம். இந்த சம்மருக்கு இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணாலே போதும் உங்களுக்கு. சோ இந்த பேக் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும் உங்களுக்கு. நீங்களும் என்னோட வீடியோஸ பாக்கலாம். சோ வாங்க இப்ப இந்த பேக் எப்படி செய்யறது அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இதில் நம்மளுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான். நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ்க்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ தேவைன்ட்டு, அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலை மாவு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். கடலை மாவு எதுக்காக ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் ஸ்கின்னை நல்லா. அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாண்டல்வுட் ஆட் பண்ண போகிறோம். சாண்டல்வுட்டும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். அதுவும் சாண்டல்வுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ உங்கள் ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் எனக்கு தேவை, அதனால் நான் அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சார்கோல் தான் ஆட் பண்ண போகிறோம். சார்கோல் வந்து நான் முல்தானி மெட்டியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப கொஞ்சமான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரொம்ப கம்மியாக சார்கோல் எடுத்துக்கோங்க. நிறைய தேவையில்லை இந்த பேக்கு. சாண்டல்வுட் பவுடர் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பவுடரில் வந்து ஆன்டி டேனிங் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுக்காக ஆட் பண்ணுறோம். இது வந்து பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் ஆக்னேஸ் கூட ஃபைட் பண்ணும், அதுக்காகவும் ஆட் பண்ணிக்கிறோம். சார்கோல் பவுடர் எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் பவுடர் வந்து நம்ம போர்ஸை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதுக்காகவும் ஆட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்குது, பாக்டீரியாஸ் கூட ஃபைட் பண்ணுன்றதுனால ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து டொமேட்டோ ஜூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹனி கர்டு அதுக்கப்புறம் மில்க் ரோஸ் வாட்டர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ளோயிங் தரக்கூடிய ஒரு மிக்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக நான் அதுதான் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ இதில் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணும், அதுக்கப்புறம் சன் பேர்ன்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சஃபுல்லாக வச்சுக்கும், அதுக்காகவும் ஆட் பண்ணிக்கிறோம். டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு டொமேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அது. இதில் வந்து ஆப்ஷனல் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்கோல் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டானா விட்டுலாம். மஞ்சளும் சிலருக்கு வந்து அலர்ஜியாக இருக்கும், ஸோ அதுவும் வந்து ஆப்ஷனலில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டீடான் பேக்கு. இப்போ வந்து ஹெர்பலாக நீங்கள் வந்து வெளியே போய் ஒரு டீடான் பேக் வந்து பவுடர் வாங்கணும் அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து முக்கியமாக அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரெமெடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் வந்து நான் எப்போ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் டைமில் போடுறேன். எனக்கு வந்து ரீசெண்டாக பிம்பிள்ஸே வரதில்லை, ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகிடுச்சு பிம்பிள்ஸ் வந்து. இப்போ முன்னாடி வந்திருக்கும் இல்லையா அந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ்லாம் வந்து இருக்குது, அதுவும் வந்து ரொம்பவே லைட்டன் ஆகிருக்கு நிறையவே. இப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த பேக்லாம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப லைட்டன் ஆகிட்டே வருது. இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம ஹோம் ரெமெடி அப்படின்றதுனால நான் வந்து உங்களுக்கு கையிலே வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ப்ரஷ்ஷு இதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. நம்ம வந்து கையிலேயே நல்லா மசாஜ் பண்ண மாதிரி அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரியும் இருக்கும், மசாஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸ்கின்னு நல்லா ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் டேன் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துலலாம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோட பல்ப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கும், அந்த பல்ப்பெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நல்லா காய காய அதுவே வந்து கொட்டிடும். நல்லா நோஸு நெத்தி எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஃபேஸில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பேக் வந்து நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் கோகோனட் ஆயில் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த கோகோனட் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே கூட நீங்கள் உங்கள் மேக்கப் போட்டு நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிளம்பிக்கலாம்.
ஸோ காய்ஸ் இந்த டீடைன் பேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லிவிஸ் 360 நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு ஒரு இதே மாதிரி நல்ல டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.